பதவிகளுக்கு வர வேண்டும். அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ஆதரம் என்னன்னா பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இது நம்ம ஜாதக ரீதியாகவுமே நிறைய நம்ம வர்ற பெரியவங்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கு நம்ம அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு சில நஷ்டங்கள் இருக்குது, அதை நிறைய சொல்ல வேண்டாம் அப்படின்னு லைட்டாக சொல்கிறேன். அதாவது திருவோணம், விசாகம், அனுசம் இந்த மாதிரி நஷ்டங்கள் தான் டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது. அதோட ஆயுள்யம் அதே மாதிரி இந்த ராக திசை நடக்கும்போதும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சுருக்கிறோம். லக்னாதிபதி யாரோட ஜாதகத்தில் நீசமாகிறாரோ அவங்கள நம்ம பாதுகாப்பு பண்ணணும். அதே மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப அற்புதமாக பொக்கிசம் போல பெண்களை வளர்க்குறோம். பெண் குழந்தைகளை ஜாதக ரீதியாகத்தான் எல்லாமே நடக்குது. உதாரணமாக சொல்லலாம், இப்போ ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி நீசமானா தன் குலத்தை விட தாழ்ந்த குலத்தில் அவர் திருமணம் செய்வார். அந்த சாரநாதன் ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கின சாரநாதன் நீசமாயிட்டா ரெண்டாம் இடம் என்பது புதிய உறவுகளை சொல்றது. அப்ப ஒரு பையனை திருமணம் பண்றா இன்னொரு புதிய ஒரு குழந்தை வந்துருது, குழந்தை வந்தாலும் அந்த பையன் விட்டுட்டு போயிடுறேன். அப்ப ரெண்டாம் இடம் நீசமாகிற ஜாதகங்களுக்கு நம்ம நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டியூஷனுக்கு அனுப்பக்கூடாத நஷ்டங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஜாதகத்தையும் சொல்கிறோம். அதையும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடர்கள் அந்த கட்டாய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக உணர்த்தும்படி சொல்கிறது ரொம்ப சிறப்பு. இதுதான் முக்கியமான விஷயம். எட்டாம் இடம் என்பது அவமானப்படுத்துவது, மூணாம் இடம் என்பது போகம். மூணாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் போகத்தால் அவமானப்படுறோம். பன்னெண்டாம் இடம் என்பது படுக்கை அறை. மூணு எட்டு பனிரெண்டு பிறரால் அவமானப்படுறது. அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் வலுவோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னா லக்ன அதிபதியோ லக்ன அதிபதி வாகன சாரநாதனோ அல்லது லக்ன புள்ளியோ ஆட்சி உச்சம் நட்பு மூல திருக்குணங்களில் இருந்தால் அவளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் இல்லையா, இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் அவளை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா அப்போ வலுவாயிருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜாதக ரீதியாகவே கட்டாயம் குழந்தைகளுக்கு அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் உணர்த்த வேண்டியதும் அவசியம் ஏற்படுது, பெற்றோர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதற்கு அடுத்து தொடர்ந்து பேச இருக்கிறது மீனாட்சி தேவி அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார்கள்.